हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नाम पाकपोन नम्बर डाइजेशन हेल्प पड़े मारे और चटनी पाकपो पुदीना कोत्तमल्ली चटनी इत वो नम्बर उड़म्ल ब्लड सर्कुलेशन अधिक हेल्प पड़ो पुदीना कोत्तमल्ली से सापो वांग वीडियो कोल पुदीना कोत्तमल्ली एड़ुत्तु क्लीन पन्नी और कपड़कों इनोड़ नम्बर आड पड़पोना परिय वंगायम रेंडु तक्काली ओन्नु नालु पच्चै मिळगा चिन्ना वंगायम ओरु कप इंजी पूंड इवलोदांगा இதனோட 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருங்க உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க உளுத்தம் பருப்பு ரோஸ்ட் பண்ணனே இதனோட ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிருங்க அடுத்து இஞ்சி வந்து ஒரு துண்டு மூணு பல்லு பூண்டு அடுத்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்ல கலர் மாறி வரப்ப அடுத்து நம்ம கொத்தமல்லி புதினாவை இதோ கூட ஆட் பண்ணனும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க ஆனா உளுத்தம் பருப்பு கருகாத மாதிரி பாத்துக்கோங்க கருகிடுச்சுனா டேஸ்ட் வேற மாதிரி மாறிடும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட இஷ்டம் இல்லனா நீங்க காஞ்ச மிளகாயல ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க வேணும்னால கொஞ்சம் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப பெரிய வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிரலாம் नल्ला गोल्डन आवर वरैक्कुम नल्ला फ्राई पन्निडुंगा अप्पा दान टेस्ट वंदु नल्ला इरुक्कुम केट्टु पोगाद इरुक्कुम चट्नी नम्म कालैल अरैच्चालुम मध्यानम वरैक्कुम अप्पडिये नल्ला इरुक्कुम इंद चट्नीय वंदु नींगा अम्मील मावु आट्र कल्लुल अरैच्चु पार्त्तींगना टेस्ट समैया इरुक्कुंगा इप्पो ओरु उरंडा पुलि पोट्टुकोंगा उंगलोड वीट्ल इरुक्क पुलि एव्वलो पुलिप्पु इरुक्कुमो अदुक्केत्त मादिरि चट्नील पोट्टुकोंगा இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்துறலாங்க சேர்த்து அந்த புதினா கொத்தமல்லியில இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துறணும் வணக்கிட்டீங்கனா அது ட்ரை ஆயிடும் தேங்காய் லாஸ்டா தேங்காய் ஆட் பண்ணிருங்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலரி கலரி விட்டுருங்க ஏன்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா கலர வணங்காத இருந்ததுனா சட்னி கெட்டு போய்டும் இது வந்துட்டு மார்னிங் அரைச்சிங்கனா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம வெச்சுக்கலாம் இந்த சட்னி எதனோட போனா இட்லி தோசை சப்பாத்தி அந்த ரைஸோட எம்மி டேஸ்ட்ல போகும் நல்ல காம்பினேஷன் நீங்களே செஞ்சு பாருங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு சட்னி அரைச்சு எடுத்துறலாங்க இப்போ ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா தண்ணி மட்டும் ஆட் பண்ண கூடாது தண்ணி ஆட் பண்ணாத அரைச்சு எடுத்துருங்க தண்ணி ஆட் பண்ணோம்னா கெட்டு போய்டும் சட்னி லைட்டா உங்களுக்கு வந்து அந்த கொழகொழன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணியா வேணும்னா லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் நீங்க அப்பவே யூஸ் பண்ணீங்க ஆஃப்டர்நூன் வெச்சிருக்கீங்கனா தண்ணி ஆட் பண்ணாத கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்துனோம்னா நம்மளோட சட்னி கெட்டு போய்டும் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ பாருங்க எவ்வளவு எம்மியா இருக்குனே நான் தண்ணி ஊத்தாத தாங்க அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை இப்ப நம்ம தாளிச்சிரலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் பெருங்காய தூள் நான் இதோட ஆட் பண்ணிருக்கேன் எல்லாமே தாளிச்சு கொட்டிரலாம் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஓட ஷேர் பண்ணிக்கோங்க எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தென் நோட்டிபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னும் எம்மியான ரெசிபீஸ் என்னோட சேனல்ல வருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பீ ஹாப்பி பீ சேஃப் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல் இப்போ தாளிச்சிரலாங்க தாளிச்சு நல்லா கலந்து விட்டலாம் இது குட்டீஸ் முதல் பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பை பை கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீ ஹாப்பி பீ சேஃப்